யாழ்ப்பாணம் தென்மராட்சி பரணி வடக்கு பகுதியில் வசித்து வருகின்றார் தயானந்தன் மோகனா. கணவன் பிரிந்ததை அடுத்து இரு பிள்ளைகளையும் தன்னுடைய அரவணைப்பில் வளர்த்து வருகின்றார் மோகனா. பிறப்பில் வாய் பேச முடியாத இவர் வாழ்வதற்காக முன்னெடுக்கும் முயற்சிகள் பல. தயானந்தன் மோகனா இரு பிள்ளைகளுடன் வசித்து வரும் நிரந்தர வீடே இது. வானமே கூரையாகவும் பூமியே தரையாகவும் கொண்ட வீடாகவே உள்ளது. சமையல் படுக்கை என அனைத்துக்கும் இந்த வீடே தஞ்சமாக உள்ளது. மூவர் வாழ்வதற்காக இந்த வீடு போதுமானதா என்ற கேள்வி உங்களிடத்தில் எழலாம். ஆனால் இதுதான் இவர்களின் நிஜ வாழ்க்கையின் நிதர்சன வீடு என்பதை நாம் ஏற்றாக வேண்டும். இவ்வாறு நாளாந்தம் பல இன்னல்கள் வறுமைகளுடன் வாழும் குடும்பங்கள் பல உள்ளனர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுபோன்று வறுமையில் வாடும் குடும்பங்களுக்கு நன்கொடையாளர்கள் முன்வருவதன் ஊடாக அவர்களின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். மழை காலங்களில் இந்த வீட்டில் வசிப்பவர்களின் நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். பிச்சை புகினும் கற்கை நன்றே என்பது போல் தனது பேரப்பிள்ளைகளை கல்வியில் வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற உயரிய கனவுடன் அம்மம்மா வழி நடத்துகின்றார். மகளுக்கு ரெண்டு பேரப்பிள்ளைகள், அவர் பிரிஞ்சிருக்கிறார். 10 வருஷமா போச்சு, 10 வருஷத்துக்கு கூட தான் சொல்லலாம். நாங்கள் எங்களோட இந்த வீட்டில் இருந்தவே பிறகு நாங்கள் மலைக்கு பிறகு ஒரு 5-6 மாதத்துக்கு பிறகு தான் நாங்கள் எங்களோட கூட்டிக்கிட்டேங்க இந்த வீட்டிலாம் தைக்கிறோம். படிப்புகளை எதுவும் உதவி செய்தால் நல்லந்தான். இப்போ ஒரு நாட்டில் உதவியில் ஒரு சாய்க்கிளும் ஒரு மாடன் தந்தவே பிள்ளைகளுக்கு மற்ற கொப்பிகளதால் தந்தது. அந்த கல்வியான எனக்கு முக்கியம். அதில் படித்த ஒரு நல்ல நிலையை கொண்டு வரணும். தாத்தாவும் வந்து கொஞ்சம் இப்போ அவருக்கு 58 வயதாக போச்சுது. நானும் வந்து கொஞ்சம் கூலி வேலையை போனேன். இப்போ ஒன்றும் போகிறையில் என்ன எனக்கு இப்போ இயலாக போச்சுது. அவர் தான் அவாவும் பண்ண வேலைகள் செய்கிறவா. அதோட போதான் இப்போ பிரச்சனை இல்லை. அந்த படிப்புக்கு தான் முக்கியமாக நீங்கள் செய்யணும். இப்போ கோழி கொஞ்சம் பண்ணி தெரியுங்களேண்டா, கோழியை வளர்க்கலாம் அவாக்கு. அதோட வீட்டோட இருந்து அதில் செய்யலான்னு தானே. அப்படி எதுவும் உதவியும் செய்யுங்க, செய்யலுமெல்லாம் செய்யுங்க. டியூஷன் நல்லொரு அவையெல்லாம் படித்து டியூஷன் உள்ளதுக்கு விட்டு நல்லொரு நிலைக்கு நாங்கள் கொண்டு வரணும். ஏனென்றால் அம்மாவும் கதைக்க மாட்டது, அப்பாவும் பிரிஞ்சிருக்கிறார். அப்போ அவரும் கதைக்க மாட்டதால், அவைகளுக்கு கதைக்க மாட்டதாக கொஞ்சம் கோபம் வரக்கூட தானே. அப்போ அதால் நாங்களும் மட்டும் கேட்டாங்க, வேறு வர மாதிரியும் சேர்ற மாதிரியும் இல்லை. அப்போ நாங்கள் அதை அப்படியே விட்டுட்டோம். பிரச்சனை இல்லை, கதைக்க மாட்டா கடைசி மாளிக்கையில தானே. அப்போ நாங்கள் அந்த பிள்ளைகளை படித்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும். ஏன்னா நாங்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க, நாளைக்கு காணையில்லாது எங்களை இது இல்லைத்தானே. நீ அவை இந்த இது தானே. இந்த எனக்கு முக்கியம் படிப்பு தான், கல்வி தான் எனக்கு முக்கியம். முன்னிடத்தில் இதுக்கு சாப்பாடு அடுத்த பக்கம் இருக்கலாம், இந்த கல்வி உண்டு. ஏன்னா அம்மா கதைக்கு மட்டும் படித்து நான் நினைத்தாக்கள் எப்பே காட்டதோடி இருக்கணும். கோழி வேலுசன் கூடு தந்தது, கோழி இல்லை. மாடு மாடு வந்து ஒரு கலியாங்கல்லூரி அம்மாவை தந்தது. இவருக்கு தான் தன்னுடைய ஃபீரால் கொடுக்கணுமெண்டு தந்தது, என் பழிப்பாக தந்தது. அது சாய்க்கிளும் கொண்டு கொடுத்தவையால் சாய்க்கு மேலே கொப்பியும் வேணும் சாப்பாடு டிஷ் இதில் தந்தது. அந்த எனக்கு தெரியாதானே, ஒரு இடத்துலாக வெளியிடத்திலாகலாம் தந்தது சாப்பாடு அதெல்லாம் தந்தது. மூத்தவர் 10ஆம் ஆண்டு, மற்றவர் இப்போ கொலசி படுத்திட்டு இருக்கிறார் 6. இனியாக ரெண்டு பேரும் படிப்பு தான் முக்கியம். முன்னிடத்தில் நீ வைக்கிறதாண்டா நான் இந்த படிப்பை தான் எடுப்பேன். முதலாவது சாப்பாடு மறுபக்கத்தில் இருக்கிறதுக்கும் படிப்பு தான் முக்கியம். ஏன்னா அம்மாவும் அப்படி அந்த நிலை, அப்பாவும் அப்படியானா பின்ன நாங்கள் பிள்ளைகளை படித்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகணும். மற்ற இப்போ தெரியும் தானே, அந்த கூட்டங்கள் கூடி இந்த கஞ்சாவல் அதுகள் அப்படி எதுவும் கூட்டங்களில் இந்த பிள்ளைகளும் மறாதபடி நல்ல ஒரு நிலைக்கு நாங்கள் கொண்டு வரணும் இந்த பிள்ளைகளை என்று தான் நாங்கள் இது பார்க்குறோம். என்றைக்கும் எனக்கு படுக்கையிலையும் இது தான் யோசனை, இந்த பிள்ளைகளும் மறக்கூடாண்டு. சாகி புத்தா கொப்பி கொம்பா அலிரப்ப பென்சில் பேன் சப்பாத்தி சில 2ஆம் பிள்ளை இல்லாடி மூன்று. ஆனால் சாய்க்கிள் தான் நான் பள்ளிக்கூடம் போவேன். டீச்சர் சிறது போகிறடா, இப்போ போகிறேன். வீட்டுத் தோட்டம், கோழி வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, பண்ணை வேலை என பலதரப்பட்ட சுயதொழில்களில் ஈடுபட்டுள்ளார் தயானந்தன் மோகனா. நாளாந்த குடும்ப செலவிற்காக சுயதொழில் மூலம் கிடைக்கும் வருமானம் மாத்திரமே உள்ளது. வாய் பேச முடியாவிட்டாலும் இவரின் முயற்சியையும் ஊக்கத்தினையும் பார்க்கும் பொழுது ஒரு கணமே சிலிக்க வைத்துவிட்டது. Thank you.
இவர்கள்தான் எதிர்கால வாழ்வின் விடிவழியாக திகழ்வார்கள் என்பது திண்ணம். அதனை நாம் விரைவில் கண்கூடாக காணும் வாய்ப்பு கிடைக்கும் என்பது நிதர்சனம்.